to our channel Dubai Chutties. இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல், அதாவது எங்க ஊர் ஸ்பெஷல், சுதி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் எங்களோட சேனல்ல முத முறைய பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு our channel. சுதி குழம்பு பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரிபரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். 3 தேங்காய்க்கு 75 கிராம் பாசிப்பருப்பு போதும். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயை நல்லா துருவி பால் எடுத்து வச்சுக்கலாம். முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டையும் எடுக்கணும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதான் முதல் தேங்காய் பால். தேங்காவை மிக்ஸில சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதான் முதல் தேங்காய் பால், எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு பாருங்க. இதான் இரண்டாவது தேங்காய் பால், அதே பேஸ் வச்சு நிறைய தண்ணி ஊத்தி இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தண்ணியா இருக்கும் இது. தேவையான காய்கறிகள் பார்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கக்காய், சின்ன வெங்காயமும் பூண்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதுல சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே நல்ல அரோமா வரும். காய்கறிகளை உள்ள சேர்த்துடலாம். இப்போ கேரட்டையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் உள்ள சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு முருங்கக்காய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டாவது தேங்காய் பால்ல உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். காய் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். காய்லாம் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பாசி பருப்பையும் மிளகாவும் இஞ்சியும் உள்ள சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு காரமே இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான். டேஸ்டியாவும் யம்மியாவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டாச்சு. முதல் தேங்காய் பால் உள்ள சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுதி குழம்போட ஸ்பெஷலே அது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா பொங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்க சைடுல நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க நல்லா முட்டை முட்டையா வருது. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிருங்க. இப்போ சுதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துல மாத்திக்கலாம். பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அருமையான சுதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, stay tuned from Shreya and Tishya.